ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிற நீதான இந்தன் பொன் வஸ்தம் சீரியல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங்லேயும் நல்ல இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும் அந்த வகையில் இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் கூட நம்ம பார்த்துருப்போம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ரகுபதிக்கு சுப்பு கடலில் போன விஷயம் தெரியும் ஆனால் அவர் இங்கே வந்து மாற்றி சொல்லிடுறாரு இந்த மாதிரி சூர்யா பங்கஜ் இவங்க ரெண்டு பேரும் தான் பற்றி பார்த்தீங்கன்னா எப்படியாவது சுப்பு கடத்தி வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரகுபதி அவங்களுடைய வீட்டில் இருக்கிற அவங்க தங்கச்சிக்கிட்டே கூட பேசிகிட்டு இருக்காரு இதை எல்லாமே நம்ம ரம்யா நின்று ஒட்டி கேட்டுறாங்க அவங்க கேட்டது மட்டும் இல்லாமல் எப்படியாவது சூர்யா சூர்யாசார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா யோசிக்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம ரகுபதி பார்த்திங்கன்னா சுப்புவுடைய கடையில் இருக்கிற முதலாளி வர சொல்கிறாரு வர சொல்லி சொல்கிறாரு இந்த மாதிரி இனிமேல் சுப்பு வரவே மாட்டான் வரக்க இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஸோ இதையும் நம்ம ரம்யானுன்னு ஒட்டு கேட்டிருக்காங்க இதெல்லாம் கேட்டால் அவங்க ரொம்பவே பயப்படுறாங்க அப்போ ரகுபதி இருக்காரு நான் மட்டும் எப்படியாவது என் பையன் சம்பத்தை அணுவுக்கு பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் நிறைய சொத்து வர வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு இது எல்லாமே ரம்யா கேட்டு போய் சூர்யாவுக்கு கால் பண்ணி சொல்லவும் செஞ்சிட்றாங்க சார் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க சார் இங்கே அணு ரொம்பவே அழுதுகிட்ருக்கா அவங்களுடைய அம்மாவும் பயங்கரமாக அழுதுகிட்ருக்காங்க அதே நேரத்தில் ரகுபதியும் வேறு மாதிரி மாதிரி இருக்காரு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரம்யா சொல்கிறாங்க உடனே சூர்யா இருந்துட்டு நான் பண்ணுற ரம்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு பங்கஜ் இருந்துட்டு இப்போவே நம்ம போய் அந்த சும்மா சும்மாவோட கூட ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் சூர்யா இப்போதைக்கு வேண்டாம் அவனை ஜஸ்ட்டு வாட்ச் மட்டும் பண்ணு பண்ணுங்க பங்கஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறமா நம்ம ரகுபதி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கே போகிறாங்க அதாவது அணு அவங்களுடைய அம்மா இருக்கிற வீட்டுக்கே போகிறாங்க அங்கே போய் சொல்கிறாங்க ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்திருக்க அப்படின்னு சொல்லி உடனே புஷ்பா எழுந்திரிச்சு பயங்கரமாக திட்டுறாங்க போதும் தான் எல்லா பிரச்சனையுமே நடந்துச்சு இன்னைக்கு மட்டும் கல்யாணத்தில் அந்த வீடியோ போடல அப்படின்னா இன்னும் சுப்பு சந்தோஷமாக இருந்திருப்பா அணுவும் சந்தோஷமாக இருந்திருப்பா உன் ஒருத்தனால தான் எல்லாமே இப்படியாச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ரகுபதியை பிடிச்சி திட்டுறாங்க அதே நேரத்தில் ரகுபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க சுப்பு வருவாரில்லையு கூட தெரியாது பொண்ணுக்கு அப்படி கல்யாணிக்கிறது தானே பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவரே சொல்கிறாரு நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க சம்பத்துக்கு அனவு கல்யாணம் வச்சுடலாம் எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க ஏன் அவனுக்கெல்லாம் அறிவு இருக்கா இப்படி வந்து பேசிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதே நேரத்தில் அணு இருந்துட்டு அதான் சொல்கிறாங்க தயவு செஞ்சு வீட்டு விட்டு வெளியே போயிடுங்க நானே ஆல்ரெடி அப்பா காணங்கிற வருத்தத்தில் இருக்கேன் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு வெளியே போகன்னு சொல்லி ரெண்டு பேருமே திட்டிடுறாங்க உடனே ரகுபதியும் கோவப்படுறாரு உங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லைனாலுமே இதுக்கு ஒன்றும் குறச்சலே கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டுறாரு உடனே புஷ்பாக இருந்துட்டு உனக்கு சுப்புவோட தகுதிகள்லாம் இல்லை நீயே சுப்புவோட அளவே வேற நீயே வேற அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் சுப்பு இப்போ உயிரோடு இருக்காரா இல்லை அவர் கடலில் இப்போ உண்மையாலுமே இறந்துட்டாரா இல்லை அங்கிருந்து அவரை யாராவது காப்பாற்றி வச்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள் போயிட்டுருக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படியாவது அனிருத்தம் பார்த்திங்கன்னா சுப்பு கடல்லிருந்து காப்பாற்றிருக்கணும் அனிருத்தம் அந்த இடத்துக்கு வந்திருப்பார் ஸோ அவர் கண்டிப்பாக காப்பாற்றிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலுக்கு அப்புறமா கூட பார்த்திங்கன்னா சூர்யா அதுக்கப்புறம் அனு இவங்கள்தான் கல்யாணம் நடக்கிற மாதிரி இந்த சீரியலை கொண்டு போகிறாங்க நீங்களும் கூட இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு இந்த சீரியலில் வர எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கூட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம் அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட சற்று முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க